ஹலோ கைஸ், சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த உலகத்துல மொத்தமா 7 கண்டங்கள் இருக்கு. அந்த 7 கண்டங்கள்லயே வந்து ஒரு மிகப்பெரிய கண்டம் எதுனா நம்மளுடைய ஆசிய கண்டம் தான் சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஆசிய கண்டத்தை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போறோம். ஆசிய கண்டம் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய கண்டம், மொத்தமா 45 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதான் நம்மளுடைய ஆசிய கண்டம். இது வந்து எவ்வளவு பெருசுனா, நம்மளுடைய பூமி இருக்கு தெரியுமா, அந்த பூமியோட துணைக்கோளான நிலா இருக்கு தெரியுமா, அந்த நிலாவுடைய மொத்த பரப்பளவு 30 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். அப்ப கற்பனை பண்ணிக்கோங்க, ஆசிய கண்டம் ஒரு தனி பிளானட்டா இருந்தா அது நம்ம நிலாவிட ரொம்ப பெருசா இருக்கும்னா பாத்துக்கோங்க. இப்படி இவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆசிய கண்டத்துல மொத்தமா 49 நாடுகள் இருக்கு. அந்த 49 நாடுகள்ல ஒரு மிகப்பெரிய நாடு எதுனா ரஷ்யா தாங்க. அதே மாதிரி மிக சிறிய நாடு எதுனா அது மாலத்தீவு. ஏரியா பெருசா இருந்தா அங்க வாழக்கூடிய மக்களுடைய அளவும் வந்து அதிகமா தானே இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த உலகத்திலேயே அதிக அளவு மக்கள் வாழற கண்டம் எதுனா அது நம்ம ஆசிய கண்டம் தான். கிட்டத்தட்ட உலகத்துடைய மக்கள் தொகையில 60% மக்கள் வந்து இந்த ஆசிய கண்டத்துலதான் வாழறாங்க. இந்த உலகத்துடைய மொத்த மக்கள் தொகை 760 கோடி, அதுல 450 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நம்ம ஆசிய கண்டத்துலதான் வாழறாங்க. அதுல இந்த உலகத்துடைய அதிக மக்கள் வாழற நாடுகளான சைனா இந்தியா இருக்குல்ல, அதான் நம்ம இந்தியா, அது ரெண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 2.6 பில்லியன் பீப்புள் வந்து வாழறாங்களாம். அதாவது 260 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் சேர்ந்து வந்து வாழறாங்களாம். இந்த உலகத்திலேயே 100 கோடின்ற மக்கள் தொகையை வந்து கடந்த நாடுகள் வந்து ரெண்டு தான் இருக்கு. அந்த ரெண்டு நாடுகளுமே நம்ம ஆசிய கண்டத்துலதான் இருக்கு. அந்த ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்னு நம்ம இந்தியா, இன்னொன்னு சைனா. மொழின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த ஆசிய கண்டத்துல 2300க்கும் அதிகமான மொழிகள் வந்து பேசப்பட்டு வருதாம். அதுல மாண்டரின் சைனீஸ் இருக்கு தெரியுமா, சைனாக்காரங்க பேசுற மொழி. அந்த சைனீஸ் மொழி இருக்குல்ல, அந்த சைனீஸ் மொழியை மட்டும் 130 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து பேசிட்டு வராங்களாம். இந்த உலகத்திலேயே வந்து இங்கிலீஷுக்கு, இங்கிலீஷ் தானே அதிக மக்கள் வந்து பேசுற மொழி சொல்லிட்டு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா அதை பாருங்க, இந்த மாண்டரின் சைனீஸ் தான் கிட்டத்தட்ட வந்து 130 கோடிக்கும் அதிகமான மக்கள் பேசிட்டு வராங்க. இந்த 130 பேருமே வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ். இது மட்டும் இல்லாம ஒரு சில கண்ட்ரிகள் போனீங்கன்னா ஒன்னு இல்லனா ரெண்டு அபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கும். ஓகேங்களா, ஆனா நம்ம இந்தியா இருக்கு தெரியுமா, இந்தியாவில மட்டும் தான் கேட்டீங்கன்னா 22 வந்து அலுவலக மொழிகள் வந்து இருக்கு. இதே மாதிரி ஆசிய கண்டத்துல வந்து வேற ஏதாவது கண்ட்ரிலையும் வந்து இந்த மாதிரி அதிக அளவுல வந்து அபிஷியல் லாங்குவேஜ் வச்சிருக்காங்களா கேட்டீங்கன்னா இருக்குங்க. அந்த கண்ட்ரி எதுனா இந்தோனேஷியா. இந்தோனேஷியால 12 வந்து அபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து இருக்கு. மொத்தமா 14 வந்து லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் வந்து நம்ம ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கு. லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நாடை சுத்தி ஒரு நாடு மட்டும் தான் இருக்கும். அதாவது இவங்களுக்கு கடல் எல்லன்றது இருக்கவே இருக்காது. சோ அதுக்கு பேர் தான் லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ். சோ அப்படி லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய நாடு எதுனா அது கஜகஸ்தான் தான். இந்த ஏசியாலே வந்து ஒரு மிகப்பெரிய லேண்ட் லாக்டு கண்ட்ரி. இந்த உலகத்திலே வந்து அதிக ஐக்கு கொண்ட நாடுகளான சிங்கப்பூர், சவுத் கொரியா, ஜப்பான், இந்த மூணு நாடுமே நம்ம ஆசிய கண்டத்துல தான் இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்திலே வந்து அதிக அளவுல வந்து ரைஸ், அதாவது அரிசி சாப்பிடற மக்கள் யாருன்னா நம்ம ஆசிய கண்டத்தை சேர்ந்த மக்கள் தான். அதிக அளவுல வந்து மாம்பழத்தை வந்து ஏற்றுமதி பண்ற நாடு எதுனா நம்ம இந்தியா தாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 12 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மேங்கோஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. பல வித்தியாசமான உணவு வகைகளை வந்து வேற எந்த கண்ட்ரிலையும் காண முடியாத அளவுக்கு ஏசியன் கான்டினென்ட்ல வந்து பார்க்கலாம். உதாரணமா சொல்லணும்னா பூச்சினங்களுக்குல அந்த பூச்சினத்தை எல்லாமே வறுத்து சாப்பிடறாரு நம்ம ஆசிய கண்டத்துல இருக்கோம் தான். அதாவது நம்ம கண்ட்ரியே சொல்லுங்க, நமக்கு பக்கத்து நாடா சைனா, அப்புறம் வந்து கம்போடியா, வியட்நாம், அப்புறம் வந்து தாய்லாந்து இருக்காங்களா. சோ அந்த மாதிரி நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்செக்ட்ஸ், அதாவது வந்து பூச்சிகளை வந்து உணவுகளா சாப்பிடறாங்களாம். இப்ப இருக்க ஒரு கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு மாடர்ன் ஸ்போர்ட்டை வந்து அவங்களுடைய கண்ட்ரியோட ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸா வச்சிருக்காங்க. பட் ஆனா நம்ம ஆசிய கண்டத்திலேயே வந்து ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, அந்த ஆப்கானிஸ்தான் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கோட் கிராப்பிங்ற ஒரு ட்ரெடிஷனல் கேமை வந்து அவங்களுடைய நேஷனல் கேமா வச்சிருக்காங்க. ஆசிய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி அதிக ஆயுள் காலம் கொண்ட மக்கள் வாழற நாடு எதுனா ஜப்பான் தாங்க. இந்த ஜப்பான்ல மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து 100 வயசு கடந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இங்க வாழக்கூடிய அந்த ஆண்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுடைய சராசரி ஆயுட்காலம் வந்து 85 ஆண்டுகளாம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து 87 வயசு வரைக்கும் இவங்களுடைய சராசரி ஆயுட்காலமா இருக்கு. பூட்டான் இருக்குல்ல, இந்த பூட்டான் தான் பாத்தீங்கன்னா ஆசியாலும் சரி உலக அளவிலும் சரி முதல் முதல்ல வந்து டொபாக்கோ, அதாவது சிகரெட்டை பேன் பண்ண கண்ட்ரி எதுனா இந்த பூட்டான் தான். இன்னைக்கு வரைக்கும் வந்து இங்க சிகரெட்ன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த உலகத்துடைய 10 லார்ஜஸ்ட் ஷாப்பிங் மால்ஸும் நம்ம ஏசியன் கான்டினென்ட் தான் இருக்காம். ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள்ல வந்து அவங்களுடைய மொபைல் போன் எண்ணிக்கைன்றது, அதாவது அவங்க யூஸ் பண்ற மொபைல் போன் எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமா இருக்காங்க. எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா நாட்டோட மக்கள் தொகையை விட இவங்க யூஸ் பண்ற மொபைல் போன் எண்ணிக்கை வந்து ரொம்பவே அதிகமா இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா நார்த் கொரியா, ஹாங்காங் இருக்குல்ல, அந்த ரெண்டு கண்ட்ரியும் வந்து சொல்லலாம். ஆசிய கண்டத்திலே வந்து அதிக அளவுல வந்து சுற்றுலா பயணிகள் வருகை தர இடமா தாய்லாந்து நாட்டுடைய தலைநகரமான பேங்காக் இருக்குங்க. இது தவிர பாத்தீங்கன்னா இந்த உலகத்துடைய மிகப்பெரிய 10 சிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏசியன் கான்டினென்ட்ல தான் இருக்கு. அப்புறம் டோக்கியோ இருக்கு தெரியுமா, சோ ஜப்பான் தலைநகரம் டோக்கியோ தான் பாத்தீங்கன்னா உலகத்திலே வந்து அதிக பாப்புலேஷன் கொண்ட சிட்டியா இருக்கு. நம்ம ஏசியன் கான்டினென்ட்ல வந்து அதிக அளவுல வந்து முந்திரி ஏற்றுமதி பண்ற நாடா வியட்நாம் இருக்குங்க. இது உலக அளவுல வந்து 3வது இடத்துல இருக்கு. இந்தோனேஷியா இந்த உலகத்திலே வந்து 4வது மிக பெரிய பாப்புலேஷன் கொண்ட நாடு, அதுவும் நம்ம ஆசிய கண்டத்துல தான் இருக்கு. இந்த இந்தோனேஷியால மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 150க்கும் மேற்பட்ட எரிமலைகள் வந்து இருக்காங்க. இதை தவிர கேட்டீங்கன்னா இந்த இந்தோனேஷியான்றது பாத்தீங்கன்னா 17,000 சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ், அதாவது குட்டி குட்டி தீவுகள் சேர்ந்த நாடா தான் இருக்கு. இந்த உலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய மலை சிகரம் எதுனா எல்லாரும் டக்குன்னு சொல்லுவாங்க எவரெஸ்ட் சிகரம்
சொல்லுவீங்க. கரெக்டுங்க, அந்த எவரெஸ்ட் சிகரம் இருக்கிற காண்டினும் நம்மளுடைய ஆசியம் கண்டம் தான். இது தவிர இந்த உலகத்துடைய 14 மிகப்பெரிய சிகரங்களும் இந்த ஆசிய கண்டத்துல தான் இருக்கு. இந்த மவுண்ட் எவரெஸ்ட் சொன்னோம்ல, இந்த மவுண்ட் எவரெஸ்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே வந்து அதிக எலிவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு இடம், அதுவும் நம்ம ஆசிய கண்டத்துல தான் இருக்கு. இதை தவிர லோயஸ்ட் எலிவேஷன், அதாவது வந்து குறைந்த அளவு வந்து கடல் மட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய இடம் எதுனா அது டெட் சீயை சொல்லலாம். சோ இந்த டெட் சீ இருக்கிற இடம் எது கேட்டீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் நடுவுல தான் இந்த டெட் சீன்ற ஒரு இடம் இருக்கு, அதுவும் நம்ம ஆசிய கண்டத்துல தாங்க வரும். வைன் சொன்ன எல்லாருக்கும் வந்து ரெட் வைன் ஆபத்து வரலாம், ரைஸ் வைன், சோ இந்த மாதிரி நிறைய வைன்ஸ் இருக்குங்க. ஆனா ஸ்னேக் வைன்ன்ற ஒரு ட்ரிங்க கேள்விப்பட்டீங்களா? இது வந்து வியட்நாம் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ட்ரிங்கா இருக்கு. மனுஷ குரங்கு இருக்கு தெரியுமா, அந்த மனுஷ குரங்க வந்து மூளைய வந்து ஸ்டாப் போட்டு உரிவாங்களாங்க. இது வந்து நம்ம ஏசியன் கண்டினென்ட்ல இருக்கக்கூடிய கம்போடிய நாட்டுல வந்து இது இருக்குங்க. இதே கம்போடிய நாட்டுல இன்னொரு விஷயமும் பண்றாங்க, அதாவது வந்து இந்த சிலந்தி பூச்சி தெரியும் இருக்கு தெரியுமா, அந்த சிலந்தியை வந்து 6 feet போட்டு சாப்பிடுவாங்களாம். இந்த உலகத்திலே வந்து அதிக அளவுல பணக்காரர்கள் வாழற கண்டமா நம்மளுடைய ஆசிய கண்டம் தாங்க இருக்கு. அதுல சைனா எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனாவில தான் அதிக அளவுல வேற ஒரு எந்த ஒரு நாட்டிலையும் காண முடியாத அளவுக்கு வந்து அதிகமான அளவுக்கு வந்து பணக்காரர்கள் வாழறாங்களாம். இது வந்து யூஎஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப ரொம்பவே அதிகமாக, சோ யூஎஸ்ல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்காங்களாம். அதை விட வந்து இந்த சைனால வந்து அதிக அளவுல வந்து பணக்காரர்கள் வாழறாங்களாம். சோ இப்படி பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்தாலுமே கூட நம்ம ஏசியன் கான்டினென்ட்டோட அந்த எக்கனாமியை பொறுத்த அளவு பாவர்டி லைன் எடுத்துக்கணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மனுஷனுடைய சராசரி, ஒரு சில நாடுகள் சொல்றாங்க, ஒரு சில ஏசிய கண்ட்ரீஸ்ல கூட ஒரு சில நாடுகளுடைய அந்த மக்கள் வாழறாங்களா, சோ அவங்களுடைய சராசரி வருமானமே கேட்டீங்கன்னா $1 குறைவாதாங்க இருக்கான்.